இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி சுல்தான்பேட்டை மற்றும் அரியாங்குப்பம் பகுதியில் வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு எந்திரம் மீண்டும் மீண்டும் பழுதானதால் வாக்காளர்கள் அதிருப்தி அடைந்தனர் புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் சுல்தான்பேட்டை மவுனியா மண்டபத்தில் வாக்குப்பதிவு மையம் வைக்கப்பட்டுள்ளது காலை மின்னணு எந்திரம் வேலை செய்யாததன் காரணமாக வேறொரு மின்னணு எந்திரம் வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மீண்டும் மின்னணு எந்திரம் பழுதாகியுள்ளது அதனையும் அதிகாரிகள் சரி செய்த நிலையில் 7 மணிக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது தொடர்ந்து 2 வாக்காளர்கள் மட்டுமே வாக்குப்பதிவு செய்த நிலையில் மீண்டும் மின்னணு எந்திரம் பழுதாகியுள்ளது இதனால் அங்கிருக்கும் கட்சியின் ஏஜென்ட்டுகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து மின்னணு எந்திரம் ஏன் பழுதாகின்றது என அதிகாரிகளிடம் கேட்டபோது சரியான முறையில் பதிலளிக்காததால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டு கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது பின்னர் அரை மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் வேறொரு மின்னணு எந்திரம் வைக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர் இதேபோல் அரியாங்குப்பம் கிருஷ்ணா விருத்தாம்பால் திருமண நிலையத்தில் 19/27 எண்ணில் அமைக்கப்பட்டிருந்த பூத்திலும் விவிபாட் எந்திரம் வேலை செய்யவில்லை இதனால் நீண்ட நேரமாக காலை முதலே வரிசையில் காத்திருந்த வாக்காளர்கள் கோபமடைந்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து காலை 10 மணி வரையிலும் யாரும் வாக்களிக்காத நிலையில் பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர் பின்னர் இயந்திரம் சரிபார்க்கப்பட்டு வாக்குப்பதிவுகள் நடைபெற்றது ஒரு மணி நேரம் என்ன வேறு வாக்கு பெட்டி வந்தது அதுவும் ரிப்பேர் என்று ஓட்டு போடாமல் இதுவரை இருக்கிறது என்ன காரணம் தெரியல அப்படி வெளியில போய் 7 மணிக்கு வந்திருந்தோம் 7 மணி மிஷின் வேலை செய்யலன்னு சொல்றாங்க ஒரு மணி நேரமா நின்னு இதுவரையும் சரி பண்ணல இல்ல மிஷின் விவிபாட் ஆமா மிஷின் மாத்துறாங்க அதுவும் வேலை செய்யல போல எவ்வளவு நேரம் மணிக்கு இல்லன்னா 27 பூத்துக்கு இன்னொரு நாளைக்கு எலெக்ஷன் தள்ளி வைக்க சொல்லுங்க உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்